ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஹப் 360. இது உங்களுக்கான சேனல். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இயற்கை வளங்களும் அதன் அதிசயங்களும். இயற்கை யாருக்கு தாங்க பிடிக்காது? நம்ம எல்லாருமே இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனாலும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்காக எவ்வளவோ தொல்லைகள் அந்த இயற்கையை கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் ஒரு தாய் மாதிரி அல்லல்ல குறையாமல் நிறைய வளங்களை நமக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே நிறைய அதிசயங்களை ஒரு பெட்டகமாக ஒழிச்சு வச்சு நமக்கு அப்பப்போ காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த செக்மெண்ட். முதல் தொகுப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த தொகுப்பில் ஒரு ஆச்சரியமான ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறவங்க. நார்மலாக மரத்துக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள்லாம் நம்புவீங்களா? அப்படி நீங்கள் நம்புறீங்கன்னா அமெரிக்காவின் ஃபிஷ் லேக் மாகாணத்தில் இருக்கிற பேண்டோங்கிற மரத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. உலகத்தில் இருக்கிற பழமையான மரங்களில் இதுவும் ஒன்று. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 80,000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கிற உலகின் மிக பழமையான உயிரி இது தாங்க. பேண்டோ அப்படின்னா லத்தீன் மொழியில் ஐஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு அர்த்தம். இதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நான் பரவுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கேற்ற மாதிரியே இந்த ஒற்றை ஆலமரம் இன்றைக்கி 106 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலப்பரப்பில் பறந்து விரிஞ்சு கிடக்குங்க. ஆச்சரியமாக இருக்கா? நார்மலாக பார்த்தா அது ஒரு ஒற்றை ஆலமரம் தாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தோப்பு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் நிறைய ஆலமரம் பார்த்துருப்போம் இல்லையா? ஒவ்வொரு ஆலமரத்துலையும் எக்கச்சக்க விழுதுகள் இருக்கும். அந்த விழுது மண்ணை முட்டி முட்டி தனியாக ஒரு மரம் மாதிரி காட்சி எடுக்கும் இல்லையா? இந்த பேண்டோ மரம் அப்படி தாங்க. இந்த பேண்டோ மரத்தோட வேர் இருக்கு இல்லையா, அது பூமிக்கடியில் எல்லா திசையிலையும் பரவிக்கிட்டே போகுது. அந்த வேர் எங்கெங்கே போகுதோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு மரம் உதயமாகுதுங்க. இப்படி உதயமான மரமே இன்றைக்கி 45,000க்கும் மேலே. அந்த ஒவ்வொரு மரமும் 130 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுதுங்க. ஒருவேளை இந்த மரம் இறந்து போகுது அப்படின்னா அதே இடத்துல இன்னொரு மரம் உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த பேண்டோ மரத்தின் வேர்களுக்கு இருக்குங்க. இதுதான் இந்த மரத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சமே. பேண்டோ மரத்தோட மொத்த எடை 60 லட்சம் கிலோ. இதனாலேயே இது உலகத்தின் மிகப்பெரிய உயிரியாகவும் அறியப்படுகிறது. இதுக்கு ட்ரம்ளிங் ஜெயண்ட்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இதோட சிறப்பை உணர்ந்த அமெரிக்க அரசாங்கம் இதன் பெயரில் தனியாக ஒரு சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கு. நார்மலாக பார்த்தா இந்த மரத்தோட வேறு தான் 80,000 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேண்டோ மரத்தோட மகத்துவத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சது பர்டன் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரியல் அறிஞர் தான். அவர் கண்டுபிடிக்கும் போதே இன்னொரு விஷயமும் சொன்னார், உலகின் பழமையான உயிரினமான இந்த பேண்டோ மரம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு அவர் வறட்சி, பூச்சிக்கொல்லிகள், நோயின் ஏகப்பட்ட காரணம் சொன்னாலும் பிரதான காரணமாக அவர் பார்க்குறது என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்தில் அமெரிக்காவில் இந்த இடம் ஒரு பனிப்பிரதேசமாக இருந்தது. பனிப்பிரதேசம் அப்படிங்கும்போது அங்கே நீர்வரத்து அதிகமாக இருந்தது. அந்த நீரை உறிஞ்சி வளர இந்த மரங்களோட ஆயுளும் அதிகமாக இருந்துச்சு. இந்த மரங்களும் செழிப்பாக வளர்ந்தது. இப்போ அது வறண்ட பிரதேசமாக மாறினதுனால அங்கே நீர்வரத்து கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ அந்த மரங்களில் எந்த பூக்களும் பூத்து குலுங்கிறது இல்லை. அதோடய வேர்கள் வளர்கிறதும் இல்லை. அந்த வேர்கள் புது மரங்களை உருவாக்குறதும் இல்லை. உலகின் பழமையான மரம் அழிவை நோக்கி சென்றுட்டுருக்கு. இதை உணர்ந்த அமெரிக்க வனத்துறை அந்த பேண்டோ மரம் வளர்கிற இடத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து இப்போ அங்கே ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பேண்டோ மரத்தை வளர வைக்கிறது அப்படின்னு. நீரின்றி அமையாது உலகு. மரங்களுக்கு எந்த அளவு நீர் தேவையோ அதே அளவு மனிதர்களுக்கும் நீர் தேவை. ஆனால் நம்ம அந்த நீரை இன்றைக்கி பத்திரமாக பயன்படுத்துகிறோமா? கண்டிப்பாக இல்லை. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு அந்த நீரை அசுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கோம். கவிஞர் வைரமுத்து சொல்கிற மாதிரி 3ஆம் உலகப்போர் தண்ணீருக்காக தான் வரும். ஸோ இப்போவே நம்ம தண்ணீரை பாதுகாக்கலை அப்படின்னா பின்னாடி இந்த மரங்கள் மாதிரி நாமளும் பாதுகாக்கப்பட்ட இனமாக மாறிடுவோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்கிட்டு நீரை பத்திரப்படுத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுப்போங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோக்களை உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.